அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கும் சரி ஆர் வந்துட்டு நான் வந்து டே ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கும் சரி ஸோ இந்த எல்லா டிப்ஸுமே அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தூக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே நிறைய பேருக்கு தூக்கம் வராம ஐ மீன் ரொம்ப லேட் நைட்ல தான் நான் தூங்குறேன் அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயும் சரி அண்ட் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் சரி பெஸ்ட் டைம் டு வேக்கப் இன் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். சோ அந்த அப்லோட்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. சோ அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் தூங்குறதே 3 மணியா இருந்துச்சுன்னா நான் தூங்குறதே 4 மணியா இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. சோ சப்போஸ் நீங்க அந்த வீடியோ வந்து பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அண்ட் அது மட்டும் இல்லாம மேல ஐகார்ட்லயும் லிங்க் தரேன். சோ செக் பண்ணி பாருங்க. சோ ஷார்ட் வீடியோ தான் அது. பட் எக்கச்சக்க கமெண்ட் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்துருந்துச்சு. சோ எனக்கு அது பார்க்கும்போது என்னடா இவ்வளவு பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் வந்து சில பேர் வந்து என்கிட்ட பிரைவேட்டாவே மெசேஜ் பண்ணி சீக்கிரமா தூங்குறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம். அண்ட் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் வந்து நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யூடியூப்ல நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டுமே எனக்கு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இன்னுமே இன்னுமே நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தூக்கம் எப்படி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட்ல ஆல்ரெடி ஒரு செட்டிங்ஸ் வந்து இருக்கு. அது என்ன செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பகல் எல்லாம் நான் ஒர்க் பண்ணும், நைட் எல்லாமே நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. எப்படி இருக்கும்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு ஒத்துக்காது. அது எப்படின்னா நான் பகல் எல்லாம் வந்து தூங்கணும், நைட் எல்லாம் ஒர்க் பண்ணணும். சோ இந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். பட் எப்ப தூங்கினாலும் பரவாயில்ல, நைட் ஷிஃப்டா இருந்தாலும் சரி டே ஷிஃப்டா இருந்தாலும் சரி எப்ப தூங்கினாலும் பரவாயில்ல, குட் குவாலிட்டி ஸ்லீப் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பாடி வைஸும் சரி, அதாவது பிசிக்கல் வைஸும் சரி மென்டல் வைஸும் சரி, நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். நம்ம எது செஞ்சாலும் அப்படி செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப மாதிரி ஃபீலா இருக்கும். சோ இதுக்கு வந்து நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நம்ம வந்து ஒரு குட் குவாலிட்டி ஸ்லீப் நம்ம கிட்ட இருக்கணும். பட் இதுதான் என்கிட்ட இல்லையே, இது என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சில பாயிண்ட்ஸ் மூலயமா உங்களோட குட் குவாலிட்டி ஸ்லீப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூங்க போறதுக்கு தூங்க போற டைம்ல வந்துட்டு நமக்கு வந்து மெலட்டோனின் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுரக்கும். சோ அந்த விஷயம் என்னன்னு பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா நம்மள வந்து நீ தூங்குற நீ தூங்க நீ சொல்லி தூக்கத்துக்கு கொண்டு போகும். இது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஹார்மோன், ஓகேவா, நம்ம தூக்கத்துக்கு கொண்டு போற ஒரு ஹார்மோன். ஆனா இதே வந்து ஃபைட் பண்ணி நம்மளே தான் ஃபைட் பண்றோம். அது எப்படி வந்து ஃபைட் பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்டர் சோ இதுல இருந்து வர லைட்டிங் இருக்கு இல்லையா. சோ இதுல இது லைட்டிங் வந்து நம்மளோட இந்த மெலட்டோனின் ஹார்மோன் இது ரெண்டுமே ஃபைட் பண்ணி மெலட்டோனின் ஹார்மோனை தோக்கடிச்சு அது ப்ரொடியூஸ் பண்ணாமே தடுத்துரும். இந்த லென்ஸ் நம்ம வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம், மொபைல் அண்ட் லேப்டாப்ல இதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு விட்டலாம், இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு விட்டலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு இந்த மொபைல் அண்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர் இதுக்கு எல்லாமே வந்து நம்ம அடிக்டட்ல தான் இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க தூங்க போறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணாம இருந்து பாருங்க. சோ அது வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இல்ல அப்படின்னா என்னால சுவிச் ஆஃபே பண்ண முடிக்க முடியும் அப்படின்னா நான் வந்து லெஜெண்ட், என்னால சுவிச் ஆஃபே பண்ண முடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து லெஜெண்ட்ஸ் நீங்க தயவு செய்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சு தூங்குங்க. அது அதை விட சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். எவனும் நம்மளுக்கு நடுராத்திரில கால் பண்ண மாட்டா, சூப்பரா இருக்கும், ஓகேவா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இல்ல எனக்கு கண்டிப்பா வந்து மொபைல் யூஸ் பண்ணி ஆகணும், என்னால டக்குன்னு எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, நீ இப்ப சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு நைட்டே எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, கண்டிப்பா வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியுமா. சோ அப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மொபைல் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் எப்படி யூஸ் பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சில மொபைல்ல. சோ அப்படி இல்ல அப்படின்னா டார்க் மோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஒரு மோட வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த மோட் என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல இருந்து 100% லைட்டிங் வருது அப்படின்னா அட்ஜஸ்டையும் வச்சு சொல்றேன், ஓகேவா. சோ அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பீங்களே ரொம்ப லைட்டா வந்து நீங்க அந்த என்ன சொல்றது பிரைட்னஸ் வைப்பீங்களே, சோ அந்த பிரைட்னஸ்லயும் ரொம்ப லைட்டா வச்சாலும் நமக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம கண்ணு வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டே தான் இருக்கும். பட் வந்து இந்த டார்க் மோட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கண் அதுல இருந்தும் ஒரு ஆஃப் வந்து ஆஃபோட லைட் தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோ அதனால உங்களோட உங்களுக்கு என்ன சொல்றது டக்குன்னு வந்து தூக்கு டக்குன்னு வர முடியும்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து ஒரு அளவுக்குனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு 2 மணி நேரம்
வச்சுதான் நான் தூங்குவேன் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துல வந்து தூங்கிடலாம். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த டார்க் மோட் வந்து பண்ணும். சோ டார்க் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. பட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அட்லீஸ்ட் தூங்க போறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி, யாரா இருந்தாலும் தூங்க போறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த மொபைல் யூஸ் பண்ற அப்படிங்கிற ஒரு ஹாபிட் வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகேவா? சோ செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்னோட மொபைல வந்து யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் அந்த 10 மினிட்ஸ்லயும் எனக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு தாட்ஸ் எல்லாம் வருது, என்னால கரெக்டா தூங்க முடியல. அப்ப நான் என்ன பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பெட்டர் டூ மெடிடேஷன், ஓகேவா? மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். நம்மளோட மைண்ட் அந்த அளவுக்கு செம்மையா ஒரு குவாலிட்டியா ஒர்க் பண்ற அளவுக்கு நம்மள வந்து நம்மளோட மெடிடேஷன் அப்படிங்கறது பூஸ்ட் பண்ணும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் எந்திரிக்கிறீங்களா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்றேன்னா பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்க. மெடிடேஷன் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு 5 மினிட்ஸ்னாலும் மெடிடேஷன் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ஃபீல் நமக்கு வந்து கொடுக்கும், ஓகேவா? நம்ம அப்படியே வந்து செம்ம பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கும் இந்த மெடிடேஷன். சோ இந்த மெடிடேஷன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அதிகமான ஒரு சிந்தனைகள்லாம் வரும். சோ இந்த அதிகமான சிந்தனைகள் எல்லாமே இந்த மெடிடேஷன் அப்படிங்கறது கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நம்மளோட பிரீத்இன் அண்ட் பிரீத் அவுட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். மார்னிங்கும் பண்ணி பாருங்க, அண்ட் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணி பாருங்க. சோ இது வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சோ தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து காஃபி ஆர் டீ வந்து நான் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எடுக்கிற எனக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அதை வந்து கட் பண்ணிருங்க. அது அவ்வளவு நல்லது. சோ நீங்க எந்த அளவுக்கு கஃபீன் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ அதனாலதான் நிறைய பேர் வந்து காஃபி அப்படிங்கறது காலையில குடிப்பாங்களே தவிர நைட் வந்து குடிக்க மாட்டாங்க. சோ நீங்க நைட் வந்து காஃபி ஆர் டீ, சோ இதை வந்து குடிக்கிறத ஸ்டாப் பண்ணீங்க. சோ இது விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ அண்ட் இந்த விஷயம் எல்லாம் நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்பவே டார்க்கான ஒரு ரூம்ல வந்து தூங்குறது ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். பிகாஸ் நீங்க எந்த அளவுக்கு டார்க்கான மோட்ல தூங்குறீங்களோ அப்பல உங்களோட மைண்ட் வந்து சொல்ல, ஓகே இது வந்து இருட்டாயிடுச்சு, நீ கண்டிப்பா தூங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிரெயின் வந்து சொல்லும். சோ நீங்க எந்த அளவுக்கு டார்க்கான ஒரு ரூம்ல தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே பெஸ்ட். சப்போஸ் என்னால வந்து டார்க்கான ரூம்ல எல்லாம் தூங்க முடியாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டார்க் பேக்ஸ் இருக்கும். சோ ஐக்கு வைக்கிறது நிறைய பேர் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அதையும் வந்து போட்டு தூங்குவாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டார்க்கான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தூங்குவாங்க. சப்போஸ் நீங்க வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ற ஆளா இருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் நமக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி மார்னிங் வரும்போது ரொம்பவே அப்படி பிரைட்டா இருக்கும், அந்த டைம்ல நம்ம தூங்கவே வராது இல்லையா. சோ அதுக்கு பதிலாக அந்த பேக் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க. அது வந்து ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். சோ நீங்க வந்து அதை யூஸ் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் வந்து கவனிக்க வேணும். என்னன்னா, நம்மளோட கண்ணு வந்து ரொம்பவே அழுத்திட்டு சில பேக் எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வாங்க வேணாம். நமக்கு ரொம்பவே லைட்டான வெயிட்ல பட் டார்க் மோட் வந்து நல்லாவே தெரியற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பேக் வந்து வாங்கி நம்மளோட கண்ணுக்கு வந்து போட்டுக்கோங்க. சோ அதுவுமே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கம்பி எடுத்து அப்படியே முக்காடு போட்டு முழுசா மூடி படுத்துறோம். சோ இது வந்து ரொம்பவே கெட்ட ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சுவாசிச்ச காற்றை தான் சுவாசிக்கிறீங்க. இந்த மாதிரி கம்பி வந்து எடுத்து போடும்போது சோ அதுல இருக்கிற சுவாசிச்ச காற்றை தான் அதுக்குள்ள இருக்கும். சோ அதே தான் மறுபடியும் சுவாசிக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி முக்காடு போட்டு தூங்குறதுனால நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க தூங்கும் போது உங்களோட பிரெயின் வந்து கண்டிப்பா வேலை செஞ்சதுதான் இருக்கும். அது எப்படி, நீங்க வந்து இந்த ஒரு சைடா படுத்துட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லெஃப்ட் சைடா ரொம்ப நேரமா படுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த கை எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் நமக்கு. சோ உங்களோட பிரெயின் வந்து சொல்லிதான், இல்ல நீ ஸ்ட்ரைட்டா படு அப்படின்னு சொல்லும். சோ நம்மளோட பிரெயின் சொல்லிதான் நம்மளோட பாடி இருக்க ஒவ்வொரு ஆக்ஷனும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கை அசைக்கிறேன் அப்படின்னாலும் இது என்னோட பிரெயின் சொல்லிதான் என்னோட கையை அசைக்குது இல்லையா. பிரெயினுக்கும் என்னோட கைக்கும் கண்டிப்பா ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. சோ அதனால அசைக்குது. இதுவே என்னோட பிரெயின் வந்து வேலையே செய்யல அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். சோ அதனால இந்த மாதிரி முக்காடு போட்டு தூங்குறது நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து முக்காடு போட்டு தூங்காம நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீயா வச்சு தூங்க பிரீத்திங்க்கு ரொம்பவுமே நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணும். சோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஜோன்ல தூங்கணும். சோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன்ல தூங்கும் போது நம்மளோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இது அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களால வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீயா தூங்க முடியுமா, இல்ல எனக்கு வந்து கையெல்லாம் விரிச்சுதான் என்ன தூங்க தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க கையை விரிச்சு தூங்கலாம். இல்ல எனக்கு கால் மேல கால் போட்டு தான் தூங்கணும் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து கால் மேல கால் போட்டு தூங்கலாம். சோ உங்களுக்கு வந்து ஸ்லீப்பே கிடைக்காத டைம் விட பட் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா நீங்க வந்து படுத்து பாருங்க. என்னால காலெல்லாம் விரிச்சு கையெல்லாம் விரிச்சு பெட்ல யாருமே தூங்க விடாத அளவுக்கு நான் வந்து உருண்டு உருண்டு படுப்பேன், அப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வரும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அப்படி தூங்குங்க. நமக்கு நம்ம தூக்கம் தான் முக்கியம், மத்தவங்க தூக்கம் நமக்கு முக்கியம் இல்ல. சோ அதனால நீங்க உங்களால எப்படி வந்து கம்ஃபர்டபுளா தூங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கம்ஃபர்டபுளா தூங்க ட்ரை பண்ணுங்க.
मोबाइल यूस நன்றி, thank you so much.